நாம புது வீடு கட்டி புது வீட்டுக்கு குடி போயிடுவோம். அப்புறம் நான் ஜீவா கிட்ட எப்படியாவது கெஞ்சி அவனை நம்ம கூட சேர்த்துருவேன். என்னால முடியும். அப்புறம் நம்ம குழந்தைங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி என்னென்னமோ ஆசைப்பட்டனே, அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேணும். இங்க பாருங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். நீங்க இப்படிலாம் பேச பேசதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படிலாம் பேசாதீங்கக்கா. மீனா, மாமா, மாமா எப்படி இதை தாங்குவாங்க? எனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொன்னா மாமாவால எப்படி தாங்க முடியும்? அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லையே மீனா. ஐயோ, அவங்களால தாங்க முடியாது. இதை எப்படி போய் சொல்லுவேனா வீட்டுல எல்லாருக்கிட்டையும்? எனக்கு தலைய சுத்துது மீனா. ஐயோ அக்கா, அழாதீங்க மீனா. அக்கா ஒண்ணும் இல்ல, அழாதீங்க அக்கா. அக்கா ப்ளீஸ் அழாதீங்க. என்னால முடியல மீனா. அக்கா அழாதீங்க. நான் எப்படி சொல்லுவேன் அக்கா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, அழாதீங்க. அதை சரி பண்ணிடலாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நீங்க இப்படி எல்லாம் மனசு தளர விட்டு பேசாதீங்கக்கா. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போல வாங்க. பாண்டியன, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க. ஐயோ, இவங்களெல்லாம் யாரு பாத்துப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மீனா, என் பிள்ளைய நீ பாத்துப்பியா? நீ வளப்பியா மீனா? பாத்துப்பியா? அப்படிலாம் பேசாதீங்கக்கா, அப்படிலாம் பேசாதீங்க மீனா. சொல்லு மீனா, எனக்கு ஏதாவது ஆச்சுனா கயலோட சேர்த்து இவங்க ரெண்டு பேரையும் நீ பாத்துப்பியா? அதெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா. நீங்க பாத்துப்பியா? சரி, பாத்துக்கிறேன். நான் பாத்துப்பேன்க்கா. பாத்துக்கோ மீனா. அக்கா நீங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு போக முடியலன்னா எங்க வீட்டுக்கு போகலாம்க்கா. வாங்க. இல்ல மீனா, எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. யாருக்காவது நம்ம வீட்டுல காய்ச்சல் தலைவலி வந்தாலே யாராலையும் தாங்க முடியாது மீனா. இப்ப போய் எனக்கு இப்படி ஒண்ணுன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தாங்குவாங்க? என்னால தானே எல்லாருக்கும் பிரச்சனை. உங்களால என்ன, நீங்க என்ன பண்ண முடியும்?